1950களில் அமெரிக்காவில் மிகப்பெரிய விவசாயிகளின் போராட்டம் பிரச்சனையாக வெடிச்சிச்சு. விவசாயிகள் விவசாயத்தை விட்டுவிட்டு செத்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு, மிக கடுமையான பொருளாதார பின்னடைவுக்கு தள்ளப்பட்டார்கள். அதுல இருந்து இன்னைக்கு விவசாயத்துல மீண்டு வந்து அந்த நாடுகள் எல்லாம் தன்னிறைவு அடைந்திருக்கு. காரணம் என்ன? விளைவிக்கிற விவசாயி அந்த பொருளுக்கு என்ன விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமோ அதை அவர்கள்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய கொள்கைகளை அவர்கள் முடிவு செய்து கொடுப்பார்கள், அரசு அதை அப்படியே ஏற்று அமல்படுத்தும் அப்படிங்கிற ரெண்டு மிகப்பெரிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தது. இன்றைக்கு அந்த நாடுகள் எல்லாம் எந்த சிக்கலும் இல்லாம மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை கையில எடுத்து விவசாயத்தை வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் விவசாயத்தை, வேளாண்மையை கற்றுக் கொடுத்த நாம், நம்முடைய நிலம் இன்னைக்கு எப்படி போயிருச்சு? 15 நாளாக போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்காங்க. தொடர் போராட்டம் 13 நாட்களாக, 5 முறை பேச்சுவார்த்தை தோல்வின்னு வந்திருக்குன்னா இந்த அரசு யார் சொல்றதை கேட்க போகுது? யாருக்கான அரசு? விவசாயிகள் எதை கொள்கை, இதுதான் எங்களுடைய முடிவு, இதுதான் எங்களுடைய தேவைன்னு அறிவிக்குதோ அந்த கூட்டமைப்பு சொல்றத அப்படியே செய்து கொடுக்க வேண்டியதுதான் அரசின் கடமை. ஏன்னா நீங்க எழுதக்கூடிய, இயற்றக்கூடிய சட்டங்கள் அதை யாரும் சாப்பிட முடியாது. விவசாயிகள் விளைவிச்சு கொடுக்கறதுதான் நீங்களும் சாப்பிட முடியும். பாராளுமன்றத்தை யாரும் எடுத்து சாப்பிட முடியாது. விவசாயிகள் விளைவிச்சு கொடுக்கிற பொருட்களை தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க சாப்பிட முடியும். இப்படி இந்த இந்த தத்துவத்தை உள்வாங்காம நீங்க அவங்களை அலைய விட்டுக்கிட்டு குளிரில் எத்தனை பேர் செத்து போய் கொண்டிருக்கிறார்கள் செய்தி வருது. கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் இந்த போராட்டத்தை கடத்தி கொண்டு இவர்கள் இத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து எங்களுடைய இதுல சமரசமாக மாட்டோம்னு ஒரு அரசு சொல்லிக் கொண்டிருக்கலாம். உணவை உட்கொள்கிறோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு மனிதனும் இந்த போராட்டத்துக்காக குரல் கொடுக்கணும். என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். எந்த போராட்ட களத்திற்கு போகணுமோ போக வேண்டிய தேவை இருக்குது. எதனாலதான் எனக்கு என்னன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா, கட்டாயம் அது வந்து நம்ம எல்லாம் மனிதர்கள் அப்படிங்கிற பட்டியல இருக்காது. தொடர் போராட்ட களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், உங்களையும் அழைக்கிறோம். ஒவ்வொருத்தரும், மறுபடியும் அடிக்கோடிட்டு சொல்றேன், உணவை உட்கொள்கிற ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டத்திற்காக வீதிக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த விவசாயிகளின் போராட்டம் கட்டாயம் வெல்லணும், வெல்லணும், அதற்கான முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படிங்கறது தான் பொதுத்தளத்திற்கு இன்றைக்கு செய்தியாக பதிவு செய்கிறோம். விவசாயிகளுடைய இந்த போராட்ட கொள்கைகள் வெல்லட்டும், புரட்சி பொங்கட்டும்.